link, and then I will be sharing few videos with all of you. Right. இப்போ மெஷர் ஃபேஸ் இன்ட்ரோடக்ஷன் டு மெஷர் ஃபேஸ். மெஷர் ஃபேஸோட அப்ஜெக்டிவ் என்ன, அதுல என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதுல மேஜர் டெலிவரபிள் என்ன. மெஷர் ஃபேஸோட டெலிவரபிள் பாத்தீங்கன்னா பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ், ட்ரூ பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே பிரச்சனையோட ஆழம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம், தே ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெஷர் ஃபேஸ் முடிக்க போறீங்க அப்படின்னா ஃபார் தீஸ் க்வெஸ்சன்ஸ், அதாவது ஒய்ய கரெக்டா கண்டுபிடிச்சு ஒய்ய மெஷர் பண்ணிட்டீங்களா, எக்ஸ் வந்து டீட்டெயிலா தெரிஞ்சா நல்லது, தெரியலனாலும் அனலைஸ்ல நம்ம கவர் பண்ணிக்கலாம், பட் ஒய் வந்து கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இஸ் யுவர் மெஷர்மெண்ட் சிஸ்டம் கேப்பபிள் அண்ட் அடிக்வேட். நான் ஏற்கனவே சொன்ன பாரு, எப்பெல்லாம் நீங்க டேட்டா கலெக்ட் பண்றீங்களோ அந்த டேட்டால எரர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. எரர் கேன் பி மெஷர்மெண்ட் எரர், எரர் கேன் பி சாம்பிளிங் எரர். இந்த மெஷர்மெண்ட் எரரும் சாம்பிளிங் எரரும் இல்லாம இருக்கணும் உங்க டேட்டா. மெஷர்மெண்ட் எரரும் சாம்பிளிங் எரரும் எரரை 10% மேல கொண்டு போயிடுச்சுன்னா உங்க டேட்டா வந்து நாட் வொர்த்தி ஃபார் எனி கன்க்ளூஷன். மெஷர்மெண்ட் எரரை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லோ பெல்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போறோம், எக்ஸாம் வச்சு பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். இப்போ இந்த எக்ஸாம் வந்து கரெக்டா இருக்கணும், நம்ம என்ன பாடம் நடத்தணுமோ அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படணும். அந்த கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, தவறான பதில் சொன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது. இதுக்கு பேர் தான் சரியான மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஒருவேளை எல்லாம் தப்பு தப்பா எழுதுனா கூட சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இல்ல சரியா எழுதுனா கூட ஃபெயில் ஆகுறீங்க, அப்படி இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட் சிஸ்டம் இஸ் ராங். பிரச்சனை எங்க இருக்குன்னா மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல தான் இருக்கு. டீச்சிங்ல பிரச்சனை கிடையாது, லேர்னிங்ல பிரச்சனை கிடையாது, எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு, மெஷர்மெண்ட்ல இருக்கு. அதுக்காக தான் மெஷர் ஃபேஸ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ரைட். சோ நம்ம ஒரு ப்ராசஸ போய் தேவையில்லாம சேஞ்ச் பண்ணக்கூடாது. மெஷர்மெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட தான் சரி பண்ணும். ப்ராசஸ்லயே பிரச்சனை இருந்தா மட்டும்தான் ப்ராசஸ சரி பண்ணும். Do you have an appropriate data collection plan? Data வச்சு தான் முடிவெடுப்பீங்க. டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றீங்க? 1 week கம்பெனில நடக்கிற ப்ரொடக்ஷனை ஸ்டடி பண்ணா போதுமா பேஸ்லைனுக்கு, இல்ல 1 month டேட்டா வேணுமா, இல்ல 3 months டேட்டா வேணுமா? இந்த கேள்வி எதுனா சரியான பதில் இருக்கும். இதுக்கு பேர் தான் டேட்டா கலெக்ஷன் பிளான். டேட்டா இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுத்துருக்கீங்க, அவரு எப்படி கலெக்ட் பண்ணுவாரு, அவருக்கு டேட்டா பத்தின முக்கியத்துவம் அவருக்கு தெரியுமா? இஸ் ஈ அன் எல்லோ பெல்ட் அட்லீஸ்ட்? ஒரு எல்லோ பெல்ட் கூட இல்லாத ஒருத்தனை டேட்டா கலெக்ட் பண்ண சொன்னா அவன் எப்படி கரெக்டான டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான்? நீ டேட்டாவை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கே ஒரு டேட்டாவை ஒரு எக்ஸல்ல போட்டு அனுப்பிச்சிடுவான். ஆனா அந்த டேட்டாக்கும் உண்மையான பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அது யாரோட மிஸ்டேக்கு? கடைசியில யாரு அஃபெக்ட் ஆக போறா? ப்ராஜெக்ட் டீம் தான் அஃபெக்ட் ஆக போறான். அப்போ டேட்டாவை கலெக்ட் பண்றவரு குறைந்தபட்சம் ஒரு எல்லோ பெல்ட் லெவல்லையாவது நாலேஜ் இருக்கணும். டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சவரா இருக்கணும். டேட்டா எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ல முக்கியத்துவம்னு தெரிஞ்சவரா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா கேட்டீங்களேன்னு ஏதோ ஒன்று செய்யணுமேனு செஞ்சிருவார். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ரைட். அண்ட் டேட்டா யாரு கலெக்ட் பண்ணணும், எப்போ கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு கலெக்ட் பண்ணணும், எங்கிருந்து கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி கலெக்ட் பண்ணணும், எல்லா தகவலும் நீங்க அவருக்கு ப்ராப்பரா கொடுக்கணும். டேட்டா நான் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கலெக்ட் பண்ணணுமா, செகண்ட் ஷிப்ட்ல கலெக்ட் பண்ணணுமா, தேர்ட் ஷிப்ட்ல கலெக்ட் பண்ணணுமா, இல்ல எல்லா ஷிப்ட்ல இருந்தும் கலெக்ட் பண்ணணுமா? 1 வாரத்து டேட்டா வேணுமா, 15 நாள் டேட்டா வேணுமா, 1 மாசம் டேட்டா வேணுமா, 3 மாசம் டேட்டா வேணுமா? ஆபரேட்டர் டேட்டா எல்லாம் தேவைப்படுமா, தேவையில்லையா? மேனேஜர் யாருன்னு தெரியணுமா, தெரியக்கூடாதா? எந்த மெஷின்ல தயார் பண்ணாங்க, மெஷின் டைப் உங்களுக்கு தெரியணுமா, தெரியக்கூடாது? பல கேள்விகள் வரும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதனாலதான் பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு ஒரு டூலை பத்தி நம்ம சொன்னோம். டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் தெரிய வரும். இஸ் த டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை நம்பலாமா நம்பக்கூடாதா?
டேட்டால எரர் இல்லாமல் இருந்தால் டேட்டாவை நம்பலாம். எரர் இருந்ததுன்னா டேட்டாவை நம்ப கூடாது, திருப்பியும் கலெக்ட் பண்ணணும். அப்ப எரர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணி எரர் 10% உள்ள இருந்தா த டேட்டா இஸ் ஒர்த்தி ஃபார் அனாலிசிஸ், 10% மேல இருந்தா அன்ஒர்த்தி ஃபார் அனாலிசிஸ். பேஸ் லைன் தெரிஞ்சு போச்சு, பேஸ் லைன் எவ்வளோ 8%, ப்ராஜெக்ட் சார்ட்ல டார்கெட் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க 2.5%, கேப் எவ்வளவு இருக்கு 2.5-க்கும் கிட்டத்தட்ட 5.5%. இப்போ கேப்பின் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.5. இந்த கேப் எவ்வளோ, பர்ஃபார்மன்ஸ் கேப் எவ்வளோ, 2% ரிஜெக்ஷன்ல முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த 8% வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்க 2% முடிவெடுத்தீங்க? கோல் செட் பண்ணும் பொழுது எப்பவுமே கேர்ஃபுல்லா செட் பண்ணணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவென்ட், டைம் பவுண்டட். பொதுவா நம்மள மாதிரியான கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நம்மளோட காம்பிட்டர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பெஞ்ச் மார்க்கிங். காம்படிட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்றோம், நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றோம், நம்மளே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எப்படி பர்ஃபார்ம் பண்றோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் எல்லாம் கம்மியா இருந்துச்சு, இப்பதான் சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, 2.5% தான் இருந்துச்சு. 1% ரிஜெக்ஷன்ல கூட கம்பெனி ரன் ஆயிருக்கு, ஆனா இப்பதான் என்ன ஆயிருக்கு, 8% போயிருக்கு. இப்படின்னு நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். நீங்க செட் பண்ற கோலை ஜஸ்டிஃபை பண்ண முடியலனாலோ, கோலை அச்சீவபிளா வைக்கலனாலோ ப்ராஜெக்ட் டீமால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ரைட், மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் கிடைக்காது. ஸோ மெஷர் ஃபேஸோட ஒரு கோல் என்னன்னா, பிரச்சனையவே வெரிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம, பிரச்சனை உண்மையிலேயே பிரச்சனை தானா, அதுக்கப்புறம் வி ஆர் வேலிடேட்டிங் தி மெஷர்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வி தென் வி மெஷர் தி பேஸ்லைன் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைனலைஸ் தி பெயின் மெட்ரிக். ஃபைனலைஸ் தி பெயின் மெட்ரிக். பெயின் மெட்ரிக்னா வை வேரியபிள். வை வேரியபிள் என்னது, சிடிக்யூ. சிடிக்யூனா என்ன, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. வேலிடேட் தி மெஷர்மெண்ட் சிஸ்டம், மெஷர்மெண்ட் சிஸ்டம் சரியா இருக்கா, இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணா எவ்வளவு பர்சன்டேஜ் எரர் வரும், அதிகபட்சம் 10% இருக்கணும். எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா மெஷர் பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். இதான் அந்த 3 ஸ்டெப். என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க இதுல மாஸ்டர் பண்ணணும் மெஷர் ஃபேஸ்ல, கேஜ் ஆர்&ஆர். ஆர்&ஆர்னா என்னன்னா, ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. ஹிஸ்டோகிராம், ஹிஸ்டோகிராம் அப்படின்றது ஒண்ணு இல்ல, அது ஒரு டயக்ராம். அது வந்து உங்க டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லையா அப்படின்னு காட்டும். சோ ஹிஸ்டோகிராம் வந்து என்ன சொல்லிடும், உங்க டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். கண்ட்ரோல் சார்ட், ஹிஸ்டோகிராம்ன்றது 1 of the 7 QC tool. கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றது அனதர் கியூசி டூல். நான் நேத்து சொன்னேன், ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுங்க, ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையான்னு காட்டுறது கண்ட்ரோல் சார்ட். இப்போ நீங்க இந்த ப்ராசஸ இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, இம்ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் முதல்ல ஸ்டேபிளா இருக்கான்னு தெரியும். கம்பெனில பட்டன் ஸ்டிச்சிங் ப்ராசஸ எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை முதல்ல எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா யாருக்கு புத்தி சொல்லுவீங்க நீங்க? பட்டன் ஸ்டிச்சிங் ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்க. 100 பேர் 100 விதமா ஸ்டிச் பண்ணாங்கன்னா நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு நான் ஸ்டெபிலிட்டி தான் என்னன்னு சொல்றேன்னு. 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் ஒரே வேலையை ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்க வேலையில இருக்கக்கூடிய குறையை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான சஜஷனை நம்ம கொடுப்போம். அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ் பேஸ்ல 100 பேர் 100 விதமா செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னது, ஸ்டெபிலிட்டி இஷ்யூ. அது கண்ட்ரோல் சார்ட்ல தெரிஞ்சிடும், இதில் தெரிஞ்சிடும், கண்ட்ரோல் சார்ட்ல தெரிஞ்சிடும். முதல்ல எஸ்ஓபி கிரியேட் பண்ணணும். எஸ்ஓபி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி பேசணும். பேரட்டோ வந்து ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கு உதவும். டேட்டா கலெக்ஷன் பிளான், யாரு டேட்டா கலெக்ட் பண்ணணும், எப்போ கலெக்ட் பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், எங்கிருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் தான் செக் ஷீட். மெஷர்மெண்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு எரர் கொடுக்குது அதை பண்ற ஸ்டடிக்கு பேரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்.
அதெல்லாம் நம்ம மெஷர் பேஸ்ல பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டோல்கேட் ரிவ்யூ. டோல்கேட் ரிவ்யூனா என்னன்னா, நான் ஏற்கனவே காமிச்ச பாருங்க, ஒரு அஞ்சாறு கேள்வி. இந்த அஞ்சாறு கேள்விய டாப் மேனேஜ்மெண்ட் ஒண்ணுங்களா கேட்பாங்க. நீங்களே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கும் பொழுது டிஃபைன் முடிச்ச உடனே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கம்பெனியில எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ஓனர் ஒரு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு. கம்பெனியில மொத்தமே 20 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஓனரை 10 நிமிஷம் வர சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும். உங்க ப்ரெசன்டேஷனை அவங்க பார்க்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் டிஃபைன்ல ஒண்ணு பண்ணணும், மெஷர்ல ஒண்ணு பண்ணணும், அனலைஸ்ல ஒண்ணு பண்ணணும், இம்ப்ரூவ்ல ஒண்ணு பண்ணணும், கண்ட்ரோல்ல ஒண்ணு பண்ணணும். 5 ப்ரெசன்டேஷன் பண்ணாம கம்பெனில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வெளியே வரக்கூடாது. ப்ரெசன்டேஷன் பண்ணாதான், அதை மேனேஜ்மெண்ட் கவனிச்சாதான் நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதுல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் டோல்கேட் ரிவ்யூ. இதுக்கு பேர் தான் என்னது, டோல்கேட் ரிவ்யூ. குறைந்தபட்சம் ஒரு ப்ராஜெக்ட்ல 5 டோல்கேட் ஆகுது இருக்கணும். ரைட். ரன் சார்ட். ரன் சார்ட்னா என்னன்னா, ஒரு ஒரு கடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு கடந்த 6 மாசமா பட்டன்ல எவ்வளவு ரிஜெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்டா 8% சர்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு 6 மாசமா. அதுவும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அதுக்கு பேரு ரன் சார்ட் பேர். ரைட். அந்த அந்த 6 மாசம் டேட்டாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சார் 6 மாசமா இப்படிதான் சார் ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு, யாருமே கவனிக்கல அப்படின்னு எதுல தெரியும், ரன் சார்ட்ல தெரியும். இப்ப 6 மாசம் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, இன்னொரு 6 மாசம் கம்பெனியை ரன் பண்ணா இன்னும் எக்கச்சக்க ரிஜெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து டூல்ஸ் டு பி யூஸ்ட் இன் மெஷர் ஃபேஸ். மெஷர் ஃபேஸோட டெலிவரபிள் என்ன, ஆப்ரேஷனல் டெபினிஷன். ஆப்ரேஷனல் டெபினிஷன் என்ன, யாரு என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லணும். தெளிவா சொல்லலைன்னா ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க மக்கள், தப்பு தப்பா பண்ணாங்க, தப்பு தப்பா பண்ணாங்கன்னா எரர் உள்ள வந்துடும். அப்ப எரர் வராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ரேஷனல் டெபினிஷன், மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் சிஸ்டம் சரியான மெஷர்மெண்ட் சிஸ்டம் தானா? நம்ம வெர்னியர் காலிபர் வச்சிருக்கோம், டயல் கேஜ் வச்சிருக்கோம், ஸ்டாப் வாட்ச் வச்சிருக்கோம், இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதா? இந்த கேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணா எரர் வராதுன்றதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன மெஷர் ஃபேஸ்லன்னா, பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னது, ரிஜெக்ஷன் லெவல், 8% ரிஜெக்ஷன் லெவல் அப்படிங்கறது தான் வந்து பேஸ் லைன். அது எப்ப தெரிய வந்துச்சு, டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான். டேட்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம், 5% நினைச்சோம். 5% நினைச்ச போது பிசினஸ் கான்சிக்வன்ஸ் வந்து எவ்வளவு இருந்துச்சு, 4.5 கோடி. ஆனா 8% தெரிய வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் கான்சிக்வன்ஸ் எவ்வளவு நமக்கு தெரிய வருது, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் லாஸ் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் தான் மெஷர் ஃபேஸோட முக்கியமான பாயிண்ட். It helps us to verify a problem statement. Now we understood the steps involved. How many steps are there in measure phase? 3 steps. Finalize the why. எதுக்கு why finalize பண்ணனும், அப்பதான் டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். முடிஞ்சா x ஐயும் finalize பண்ணனும். பட் x தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அனலைஸ்ல தான் அதை நீங்க கேர் பண்ணணும். மெஷர் பேஸ்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், கேஜ் ஆர்டர், ஹிஸ்டோகிராம், டேட்டா கலெக்ஷன் பிளான், MSSTD, அண்ட் செக் ஷீட், டோல்கெட் ரிவ்யூ, ரன் சார்ட். மெயின் டெலிவரபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். புரிஞ்சுதா மெஷர் ஃபேஸ்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு? திஸ் இஸ் வி காட் அன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மெஷர் ஃபேஸ். புரிஞ்சுதாப்பா மெஷர் ஃபேஸ்ல என்னெல்லாம் நடக்கணும்னு? முடியலாம். அப்போ எவ்வளவு நேரம் சீக்கிரமா முடிக்க முடியும் தெரியல, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஆஷங்கர் நீங்க ரெக்கார்டிங் திருப்பியும் இனிஷியேட் பண்ணிக்கோங்க.